திருச்சிலுவையின் மகிமை. கிபி 614 பெர்சியா நாட்டு அரசன் 3 பெரும் படைகளை திரட்டி மெசபடோமியா நாட்டிற்கு சென்று அதை வென்றான். கணக்கில்லாத கிறிஸ்தவர்களையும் குருக்களையும் கன்னியரையும் வதைத்து கொன்றான். லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்களை யூதர்களுக்கு அடிமைகளாக விற்றான். தேவாலயங்களை கொள்ளையடித்தான். எருசலேமில் இருந்த திருச்சிலுவையையும் எடுத்துக்கொண்டு தனது நாட்டுக்கு சென்றான். கொன்ஸ்டாந்தினோபிளின் புனித அரசரான ஹெராக்ளியஸ் என்பவர் பல நாட்களாக உண்ணா நோன்பிருந்து பெர்சியா நாட்டின் மீது படையெடுத்து சென்றார். அவர்களை வென்று கிபி 627 திருச்சிலுவையை அவர்களிடமிருந்து மீட்டு கொண்டு வந்தார். அதை மீண்டும் கல்வாரி மலையில் உள்ள திருச்சிலுவை கோவிலில் நிலைநாட்ட திட்டமிட்டிருந்தார். கிபி 629 குறித்த நாளில் ஏராளமான விசுவாசிகள் ஒன்று கூடி திருப்பாடல்களை பாடிக்கொண்டும் ஜெபித்து கொண்டும் ஊர்வலமாய் சென்றனர். அரசர் தம் அரச உடைகளை அணிந்து கொண்டார். திருச்சிலுவையை தமது தோளின் மீது சுமந்து கொண்டு நடக்க முயன்றார். அவரால் நடக்க முடியவில்லை. அப்பொழுது அவரது அருகிலிருந்த ஆயரான சக்கரி என்பவர் அரசரை பார்த்து, அரசே, நம் ஆண்டவர் சிறுமையோடும் வேதனையோடும் சுமந்து போன சிலுவையை நீர் அரசருக்குரிய மேலான உடைமைகளோடு சுமப்பது தகாது என்றார். அரசர் உடனே தம் அரச உடைகளையும் முடியையும் களைந்து விட்டு ஏழையின் கோலம் பூண்டு சிலுவையை எளிதாய் சுமந்து கொண்டு போய் தேவாலயத்தில் நிலைநாட்டினார்.